ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மீண்டுமா இந்த சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நிழல் என்ற தலைப்பிலே நாம் ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அவர் நிழலில் வாஞ்சையுடன் அமர்ந்து அவர் மதுர கனிகளை புசித்திடுவேன். என் நேசரு காட்டும் மரங்களுக்குள் நல்கிச்சிலி மரம் போலிருக்கிறார். அவர் நிழலில் வாஞ்சையுடன் அமர்ந்து அவர் மதுர கனிகளை புசித்திடுவேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உங்கள் நிழலில் வாஞ்சையோடு நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே மதுர கனிகளை புசிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை இந்த நாளிலே கூட்டி சேர்த்திருக்கிறீரே. நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கும். நிழலை குறித்து, அந்த நிழலின் அருமையை குறித்து நாங்கள் பார்க்க தியானிக்க நீ செய்ய போகிற கிருபிக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நேரம் முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன், ஆமீன். முதலாவது தன் சங்கீதம் 91 பார்ப்போம். 91:1 உன்னதமானவனின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழல் நம்முடைய ஆண்டவருடைய நிழல் தான். அவர் கரத்தின் நிழல்னால மறைப்பார், அவர் சட்டைகளின் நிழல்னால மறைப்பார், அவர் சிறகுகளின் நிழல்னால மறைப்பார், அவருடைய வார்த்தையினால மறைப்பார். எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதே. இந்த நாளிலே 3 நிழல்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது கிருபையின் நிழல். கிருபையின் நிழல் சங்கீதம் 36:7. சங்கீதனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனு புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் என்று சொல்லி 36:7 சங்கீதத்தில் சொல்லப்படுக்கும். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிருபையினால மனு புத்திரர் உமது செட்டைகளின் நிழலே வந்து அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே அவருடைய கிருபை நிழல் நமக்கு இருக்கும் என்றால் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, அவருடைய கிருபையின் நிழல் நமக்கு தேவை. எனக்கு கிருபையின் நிழல் என்று சொன்னவுடன் நோவாவின் வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வந்தது. நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த கிருபையினால என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அந்த கிருபையினால அவனும் அவன் குடும்பத்தாரும் அந்த பேழை என்னும் அந்த இரக்கத்தின் பேழை, அந்த கிருபை என்னும் பேழைக்குள் அவர்கள் காக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, முழு உலகமும் அவர் படைத்த உலகமெல்லாம் அவருக்கு விரோதமாய் அவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தது. ஏன் இந்த மனுஷனை படைத்தேன் என்று கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அந்த அளவுக்கு அவர்கள் பலவிதமான காரியங்களை செய்தார்கள் என்று அந்த 6 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனால் நோவாவோ தன் காலத்தில் இருந்தவர்களே, 9 பாருங்க, ஏன் நோவாவின் கண்களுக்கு, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததென்றால், 9 அதுக்கு பதில் இருக்கு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அது மட்டுமல்ல, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, எனவேதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த கிருபை என்ன அப்படின்னு பார்க்கும்போதுதான் நோவாவும் அவனுடைய வீட்டாரும் அவனை சார்ந்த மிருக ஜீவன்களும் அந்த பேழைக்குள், அந்த கிருபை என்னும் பேழைக்குள், அந்த இரக்கம் என்னும் பேழைக்குள் காக்கப்பட்டார்கள். அதுதான் அவர்களுக்கு நிழலாய் இருந்தது. உலகமே, அந்த ஜனங்கள் எல்லாரும், படைத்த ஜனங்கள் எல்லாம் அந்த வெள்ளத்தினாலே, மழை வெள்ளத்தினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டு மரித்து போனார்கள். ஆனால் நோவாவுக்கோ அந்த கிருபை கிடைத்தது. அந்த கிருபை நிழலிலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். 1 வருடம் 2 மாதம் 10 நாட்கள் அந்த பேழைக்குள் அவர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, தருமையான வேளையிலே 1 அல்ல, 2 அல்ல, அந்த கச்சலம் வற்றும் வரைக்குமாக அந்த பேழை அரராத் என்னும் மலையிலே நின்றது என்று பார்க்கிறோம். அந்த பேழைக்கு சுக்கான் இல்லை, அந்த பேழைக்கு எந்த விதமான மிஷினும் எந்திரங்களும் கிடையாது. ஆனால் அந்த பேழை அது நேராக போக முடியாது, சைடாக போக முடியாது,
உயர 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 போய் அது அந்த அரராத் மலையில நின்றது. ஆண்டவருடைய கிருபையின் பேழை எவ்வளவு உன்னதமானது பாருங்க. நீ அதற்கெல்லாம் காரணம் நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவள். அந்த மோசமான மக்கள் மத்தியில தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே அவன் எப்படி இருந்தான்? உத்தமனாயிருந்தான், நீதிமானாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அதனால தான் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களோ நானோ ஆண்டவருடைய கிருபை நிழலுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு முன்பதாக நாம் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் உத்தமனாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகின்றார். நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கடைசி வரைக்கும் அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொன்னாராம் இப்படி பேழை செய்யணும், அப்படி பேழை செய்யணும், நீளம் விளக்கணும், அகலை விளக்கணும். நோவா ஒரு இன்ஜினியர் கிடையாது, ஆனால் ஒரு சாதாரண மனிதன். ஆ பாருங்க, ஆனால் வந்து அவன் வந்து 22 வசனம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு இட்டபடியெல்லாம் அவன் செய்தான், கட்டளை இட்டபடியெல்லாம் அவன் செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கர்த்தர் கட்டளையிட்டபடி நாம் செய்யும் பொழுது கட்டாயம் நம்மை அவர் கிருபை என்னும் நிழலுக்குள், அந்த நிழலாகிய பேழைக்குள் நம்மை வைத்து பாதுகாப்பார். உலகம் எவ்வளவு பொல்லாங்காய் இருந்தாலும் நானும் நீங்களும் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமனாய் நீதிமானாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இரக்கம் கிருபை என்னும் நிழலுக்குள், நிழலாகிய பேழைக்குள் நம்மை வைத்து பாதுகாப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி ஒரு பாடலை கூட நாம் பாடுவோமா? அந்த கிருபையின் நிழலுக்காய் ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, தோல்வியுற்ற நேரம் துவண்டு போன வேளை தனித்து நின்ற போது தாங்கி கொண்ட கிருபை, தோல்வியுற்ற நேரம் துவண்டு போன வேளை தனித்து நின்ற போது தாங்கி கொண்ட கிருபை, தனித்து நின்ற போது தாங்கி கொண்ட கிருபை, நான் தனித்து நின்ற போது தாங்கி கொண்ட கிருபை. ரெண்டாவது பாருங்க, முதலாவது கிருபை என்னும் நிழல், இரண்டாவது அண்டிக்கொள்ளும் நிழல். சங்கீதம் 57:1, எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக்கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது இதை தாவீது சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடைப்பு குறிக்குள் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் சங்கீ வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அவர் சொல்றாரு, எனக்கு இறங்கும் கர்த்தாவே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக்கொள்ளுகிறது. அண்டிக்கொள்ளுகின்ற நிழல் யாரை அண்டிக்கொள்றாரு? கர்த்தரை அண்டிக்கொள்றார். நீங்க எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க, உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அது என்ன சட்டை? விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகளிலே நான் வந்து அண்டிக்கொள்வேன். அதுதான் அண்டிக்கொள்ளுகிற நிழல். பிரியமானவர்களே, அவரை அண்டிக்கொள்ளுகிற அவர்கள் பாக்கியவான்கள் என்று ஒரு இடத்திலே நான் வாசிக்கிறேன். அவரை அண்டிக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு இதை சொல்லும் போது ரூத்தின் சரித்திரம் தான் ஞாபகம் வந்தது. அந்த ரூத்தின் சரித்திரத்தை நீங்க பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். அந்த போவாஸ் வந்து என்ன சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எவ்வளவு அருமையா! போவாஸ் ஒரு சாதாரண மனிதன், அவன் வந்து பெரிய வயல் வச்சிருக்கிறான்,
அவன் வந்து, ஆனா ரூத் வந்து ஒரு நல்ல தீர்மானம் செய்கிறா. அந்த தன்னுடைய மாமியின் இடத்துல சொல்றா, நான் உங்களோட தான் வருவேன், கணவனை இழந்தாள், மாமனாரை இழந்தாள், எல்லாவற்றையும் இழந்தாள், ஆனா மாமியார் வந்து நீ போயிருவோம் வீட்டுக்குன்னு சொல்லும் போது அவ என்ன சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறா, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் போகும் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய உம்மோடு கூட நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். மரணம் மட்டும்தான் நம்மளை பிரிக்கணுமே தவிர நீங்க இனிமேல் பிரிக்கிறத பத்தி என் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ சரியான தீர்மானம் எடுத்து சரியான இடத்திற்கு வருகின்றாள். அந்த ஜனம் யாருன்னு தெரியாது, அந்த மொழி தெரியாது, அவனுடைய பழக்க வழக்கங்கள் தெரியாது, யாரையுமே அவளுக்கு தெரியாது. மாமியாரை மட்டும்தான் நம்பி வந்தா, மாமியாருடைய தேவனை அண்டி கொண்டு வந்தா, கட்டாயம் அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரை அண்டினாள். அதைதான் அந்த மாமி சொல்றா, நீ போய் வேலை செஞ்சுட்டு வாமா, ஏதாவது செஞ்சுட்டு வான்னு சொல்லும்போது உடனே அவள் போகின்றாள். அந்த போவாஸ் நிலம் யா, போவாஸ் யாருன்னு தெரியாது, அந்த வயல்வெளியில போய் போறும்போது அவன் கண்களிலே தயவு கிடைக்கிறது. அவன் அப்பதான் சொல்றான், நீ வேலைலாம் செய்யல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை, நான் அல்ல கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், ஏனா நீ தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உனக்கு தரும். என்னங்க நிறைவான பலன், என்ன நிறைவான பலன், அவள் வந்து பொறுக்கி கொள்ள வந்தாள், கீழே சிந்தனதை பொறுக்கி கொள்ள வந்தாள், மீந்ததை எடுத்து துணியாய் மூட்டையாய் கட்டி கொண்டு போக வந்தாள். ஆனால் நிறைவான பலன் அவளுக்கு கிடைத்தது, அவள் கர்த்தரை அண்டி கொண்டு வந்தாள், கர்த்தரை நம்பி வந்தாள். அதனால தான் அவளுக்கு என்ன நிறைவான பலன், அவள் அந்த நிலத்துக்கு அந்த வயலுக்கு சொந்தக்காரியானாள், போவாசுக்கு மனவாட்டியானாள். நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் அண்டி கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்வாராம், அவருக்கு அவர் வந்து நமக்கு எஜமானராய் நமக்கு மனவாளனாய், போவாசுக்கு இயேசு வந்து போவாசுக்கு அடையாளமானவள் முன்னடையாளமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் வந்து இயேசுக்கு முன்னடையாளமானவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல போவாசாகிய அந்த பரம போவாசாகிய இயேசுவுக்கு நாம் மனவாட்டியாய் அடைவோம். அந்த தான் நிறைவான பலன், அதுதான் நிறைவான பலன். பிரியமானவளே, ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவர்தான் மனவாளன், நாம் மனவாட்டியாய் இருப்போம். இந்த பரலோக ராஜ்யமே நமக்கு அவர் சொந்தமாக்கி தருவார். போவாசின் நிலம் எப்படி அவளுக்கு சொந்தக்காரியாய் அவள் மாறினாளோ அந்த நிலத்துக்கு, அதுபோல நாமும் கூட இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரராகிய இயேசுவை மனவாளனாக கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். எப்போது அவரை அண்டி கொள்ள வேண்டும். அவரை அண்டி கொள்ளும் பொழுது பாருங்க, அவர் தாவீது சொல்றாரு, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நான் உன்னுடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ விக்கினங்கள்னா என்ன, பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், ஏக்கங்கள், பெருமூச்சுகள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உன்னுடைய சட்டைகளிலே வந்து நான் அடைவேன் என்று சொல்லி அவரை அண்டி கொண்டார். எனவே தான் அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது, தாவீதுக்கு இங்கே ரூத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ரூத்தின் வம்சத்திலே இயேசு பிறக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் வந்து அவருக்கு கொடுத்தார். எனவே அந்த கிருபையை நாடி அண்டி கொள்வோமா? அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது கட்டாயம் அந்த அண்டி கொள்ளுகிற கிருபையை நமக்கு தருவார். அண்டி கொள்ளுகிற நிழலின் மூலம் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிழ செய்வார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு பாடலை கூட பாடலாமா? கர்த்தரே என் துணையானி நித்தமும் மெம் நிழலானி, கர்த்தரே என் துணையானி. சோத்திரம். மூன்றாவது பாருங்க, துணையாக இருக்கும் நிழல், துணையாக இருக்கும் நிழல். 63 சங்கீதம் 63:7, நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். தாவீது தான் அப்படியே ரொம்ப அனுபவிச்சு அதை சொல்றத பார்க்குறோம். அதை முதல்ல என்ன சொல்றாருன்னா, என் ஆத்மா, அதுக்கு அடுத்த வசனம், என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது,
உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்கிறார். அப்படியே துணையாக இருக்கணும் ஆண்டவரே. நான் உண்மை துணையாக எனக்கு நீர் இருந்ததினால தான் நான் உமது சட்டைகள் நிழலிலே களி கூறுவேன் என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 2 நாளாகமம் 14 அதிகாரம் வசனம் 11 பாருங்க. அவர் சொல்றாரு, ஆசா ராஜா தேவனை நோக்கி ஒரு ஜபம் பண்றாரு. என்ன பண்றாரு? கர்த்தாவே எங்களுக்காக எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். அருமையான வேளையில் கூட நீங்களும் நானும் கர்த்தரை துணையாக கொள்ளும் பொழுது, கர்த்தரை தெய்வமாக கொள்ளும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆசா ராஜாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜா வர்றாரு. அவர் நிறைய படையோடு வர்றாரு. இவரிடத்துல இருப்பது கொஞ்சம், ஆனாலும் ஆண்டவரோடு அவர் ஆண்டவரை துணையாக வச்சிருந்தார். எப்பவுமே ஆண்டவரை துணையாக இருந்தனால அவர் தேசம் அமைதியாக இருந்தது. அப்போ அதனால தைரியமாக போறார். போர்க்களத்துக்கு போயிட்டு தான் அங்கே ஜெபிக்கிறாரு, விண்ணப்பிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? 11 வசனம் முன்பகுதி பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் சொல்லிட்டு, அதுக்கு பிறகுதான் என்ன சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம், எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், உம்மை மனுஷன் மேற்கொள்ள ஒட்டார். எவ்வளவு ஆச்சரிய அந்த வல்லமையான ஒரு ஜபம் பாருங்க. ஒரு ராஜா வல்லமையான ஒரு ஜபம் சொல்றான், எங்களுக்கு நீங்க துணை நில்லுங்க ஆண்டவரே. அப்படி நீங்க துணை நின்னா மட்டும்தான் எங்களால உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் அவ்வளவு ஆணித்தரமா சொல்றார். உடனே ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் வந்து விடுது. என் மகன் என்னை துணையாக கூப்பிடறானே, மனுஷன் மேற்கொள்ள ஒட்டாதேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இவன் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நாம் வந்து நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா கர்த்தர் என்ன செய்கிறாரு? 12 வசனம் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று சொல்லப்படுது. எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவர் வந்து பெரிய ஆசீர்வாதங்களை நமக்காக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவராக இருக்கார். எப்பவுமே அவர் நமக்கு துணையாக இருக்கிறாரோ, அந்த துணையாக இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் துணையாக இருந்து நமக்கு உதவி செய்வார். 1941-47 செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பதுங்கு குழிகளில் போய் எல்லாரும் போய் பதுங்கிக்கிறாங்க. எல்லாரும் போய் பயத்தில் ஜனங்கள்லாம் போய் அங்கே போய் பதுங்கி கொள்கிறாங்க. போய் எல்லாரும் பதுங்கி கொள்ளும்போது ஒருத்தர் மட்டும், ஒரு வயதானவர், அந்த பதுங்கு குழியில் போய் பதுங்கலையாம். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே கேட்குறாங்க எல்லாரும் போய் பதுங்கு குழியில் போய் மறைஞ்சிக்கிட்டாங்களே, ஒரு பாதுகாப்பை ஒரு துணையை தேடிக்கிட்டாங்களே, அந்த பதுங்கு குழியை ஒரு துணையாக வச்சுக்கிட்டாங்களே, நீங்கள் மட்டும் ஏன் போல அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், ஐஎம் இந்த ஹெவன்லி விங்ஸ் அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, நான் வந்து அந்த பரலோகத்தின் அந்த செட்டைகளுக்குள்ளே நான் காணப்படுறேன், அதுக்குள்ளே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பார்த்தீங்களா, அதை தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே நான் வந்து என்ன பண்ணுறேன், நீரே எனக்கு துணையாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி, நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். அந்த செட்டைகளின் நிழல் தான் பிரியமானவர்களே இந்த அருமையான வயதானவர் சொல்கிறாரு. நான் வந்து பரலோகத்தின் செட்டைகளுக்குள்ளே, பரலோக தேவனின் செட்டைகளுக்குள்ளே நான் ஒளிந்து கொண்டேன். அதனால் இந்த பதுங்கு குழியெல்லாம் எனக்கு அடைக்கலம் கிடையாது, அது எனக்கு நிழல் கிடையாது என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையான வேளையிலே
நீங்களோ நானோ நீதியின் சூரியன், அவருடைய சட்டைகள் நமக்கு நிழலாக இருக்கிறது. ஆனால் நான் இந்த மூன்று சட்டைகளை மட்டும்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய துணையோடு கூட நாம் இந்த தியானத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு கவியை கூட பாடலாம், முதல் பாடின பாடல் தான், அதில் ஒரு கவியை கூட நம்ம பாடலாம். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடை கலமாயினார், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, மின்னுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானே நித்தமும் எம் நிழலானீர். கர்த்தரே எம் துணையானீர். கடைசியாக இன்னொரு நிழல், இந்த மூணு நிழலை நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். கடைசியாக நான் சொல்ல போகிற நிழல் நமக்கு வேண்டாம் அப்படின்றதான் நம்ம இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. முதலாவது கிருபையின் நிழல். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுக்கு காரணம் அவர் உத்தமனும் நீதிமானும் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனுமாக இருந்தது போல நாமும் இருக்கும்போது அவர் கிருபை நிழலுக்குள் நம்மை வைத்து பாதுகாப்பார். ரெண்டாவது பார்க்கும்போது அவருடைய நிழல் என்ன நிழல் என்று பார்க்கும்போது அவர் நம் அண்டிக்கொள்ளும் நிழலாய் காணப்படுகிறார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ரூத்தை போல தாவீதை போல அவரை அண்டிக்கொள்ளும் பொழுது பெரிய ஸ்லாக்கியம் நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் மாறிப்போகும் பிரியமானவர்களே. நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். ரூத்து ஆசீர்வதிக்கப்பட்டார், அவருடைய வம்ச வம்சமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த வம்ச வழியிலே இயேசு பிறக்கும்படியான ஒரு நிறைவான பலனை பெற்றார். மூன்றாவது துணையாக இருக்கும் நிழல். அவரை துணையாக கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நமக்காக அவர் போராடுவார், நமக்காக அவர் யுத்தம் செய்வார். என் பிள்ளை என்னை துணையாக கொண்டிருக்கிறாளே, என் பிள்ளை என்னை துணையாக கொண்டிருக்கிறானே. எவ்வளவு பாருங்க, நீர் எனக்கு துணையாக நில்லும், உம்முடைய சட்டுகளின் நிழலிலே நான் கள்ளி கூறுகிறேன் என்று தாவீது சொன்னது போல எவ்வளவு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையிலே அவன் கெபிக்குள் இருந்து கொண்டு சொல்லுகிறான் அல்லவா. நீங்களும் நானும் கெபிக்குள்ளே இருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் ஆண்டவரை நோக்கிக் கொண்டு துணையாக நில்லும் என்று சொல்லும் பொழுது இந்த ஆசாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பிரியமானவர்களே, கடைசியாய் ஒரு நிழலை சொல்லி நான் முடிக்கின்றேன். அது மாயையான நிழல். அது யோனாவின் புத்தகம் 4:5 பாருங்க. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். ரெண்டு விதமான நிழல் அவனுக்கு இருந்தது. ரெண்டாவது பாருங்க, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாய் இருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஒன்று, அவனாக ஒரு குடிசை போட்டுக்கொண்டு அந்த குடியை போட்டுக்கொண்டு அது ஓட்ட உடைசலா நல்லா வெயில் போகிற மாதிரி தான் இருந்திருக்கும், சும்மா ஒரு இது மாதிரி போட்டிருப்பான். அந்த நிழலில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறானோ, நம்ம சொல்லிட்டு வந்தமே தீர்க்க தரிசனம் அது நிறைவேற போகுது, அந்த ஜனங்கள்லாம் அழிய போகிறாங்க அப்படின்னு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் அவனை சந்தோஷப்படுத்தும்படியாக கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷப்படுத்தும்படியாக அவன் தலையில் வெயில் படுதே, சரியானபடி அவன் குடில் போடலை, அதனால் அவனுக்கு கொஞ்சம் அதில் அந்த நிழலில் அவன் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு மேலே ஒரு செடியை உண்டு பண்ணுவோம், அந்த நிழலில் கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பார்க்கட்டும், நான் என்ன செய்யறேன்றதுன்ட்டு ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிடுறாரு. அது முளைத்து அவன் மேல் ஓங்கி வளர்கிறது. அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான், அந்த நிழல்ல சந்தோஷப்படுறான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அந்த ஆமணக்கு செடியை அது அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அப்போ நல்லா அடுத்த காலையில் வெயில் பட்டவுடனே அவன் மேலே படுது, உஷ்ணமான கீழ்காற்று விடுறாரு. அப்போ வெயிலில் யோனா பாருங்க தன்
தலை மேல வெயில் படுறதுனால அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் மறிப்பது சாகிறது நலமாயிருக்கும் என்றே எட்டாம் வசனத்தை சொல்றான். அப்போ வந்து ஆண்டர் சொல்கிறாரு, யோனாவை பார்த்து இந்த நீ ஏன் எரிச்சலாக இருக்கிற, ஆமனுக்கு நிழல்லாம் மாயையான நிழல்ப்பா, நீ குடில் போட்டல்ல அந்த குடிசையெல்லாம் ஒரு நிலையான நிழல் கிடையாது, இந்த ஆமணக்கு செடி நிழல்ல சந்தோஷப்பட்ட ஆனால் அது நிழல் அது மாயை, அதெல்லாம் மாயை என்பதை இவனை கற்பிக்கும்படியாக தான் நான் அதை அரிச்சு போட்டேன். நீ இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர், 120,000 பேருக்காக அந்த ஜனம் என்னை பார்த்து அது அது மனம் திரும்பி ரெட்டுடுத்தி சாம்பலோய் பூசிக்கொண்டு மனம் திரும்பி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்களே, அந்த ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ, இந்த மாயையான ஆமணக்கு நிழல்ல நீ வந்து சந்தோஷப்படுறிய அதெல்லாம் மாயையப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்களோ நானும் இந்த உலகத்தின் காரியங்கள் நிலையானது என்று சொல்லி அதுல சந்தோஷப்பட்டு அந்த நிழலிலே சந்தோஷப்படுகிறோமா, அது மாயை பிரியமானவர்களே. ஒருவேளை கணவனுடைய சட்டைகளுக்குள்ளே நாம் ஒளிந்து கொள்ளலாம், கடைசி வரை கணவர் நம்மை பார்ப்பார் என்று சொல்லி அந்த மாயையான நிழலுக்குள் நாம் இருப்போம் என்று சொன்னால் அது கூட கடந்து போகலாம். மனைவி நம்மை கடைசி வரைக்கும் பார்ப்பாள் என்று சொல்லி அந்த மனைவியுடைய நிழலுக்குள் கடந்து போவோம் என்றலாம், அதெல்லாம் கடந்து போகும் பிரியமானவர்களே. பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் நம்மை காப்பாற்றுவார்கள், ஒன்றும் இல்லை, யார் எல்லாமே மாயையான நிழல். என்னுடைய பணம் நிறைய இருக்கிறது, இந்த பணத்தை வைத்து நான் இந்த உலகத்தையே நான் எல்லாம் வாங்கி விடுவேன் நினைக்கிறீங்களா, அதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். மாயை மாயையான நிழலுக்கு நாம் செவிசாய்க்காதபடி இந்த உண்மையான அந்த கிருபையின் நிழலுக்குள் நாம் வருவோம். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவரையே நாம் துணையாக கொள்ளுவோம், அது மட்டுமல்ல அவரையே அண்டிக் கொள்ளுகிற நிழலிடத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே நாம் வரும் பொழுது அதுதான் நம்மை கடைசி வரைக்கும் பாதுகாக்கும், நமக்காக பரிதபிக்கும். பரிதபியாமல் இருப்பேனோ என்று கேட்கிறார்களவா, நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே மாயையான நிழல் வேண்டாம், மாயையை பின்பற்றி போக வேண்டாம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஏ மகளே மகனே என்னை விட்டு நீ தூர போன, நான் உனக்கு என்ன அநியாயம் செய்த, மாயையை பின்பற்றி நீ ஏன் போன அப்படின்னு கேட்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போமா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நல்ல தீர்மானத்தை ரூத் எடுத்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொன்னது போல ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம், துணையாக கொள்ளுவோம், அவரையே அண்டிக் கொள்ளுவோம், அவரையே சார்ந்து இருப்போம். உத்தமமாய் வாழும் பொழுது அவருடைய கிருபையின் நிழல் நம்மை தாங்கிக் கொள்ளும். செபிப்போமா. என்னை விட்டு தூரம் போனாயோ, மாயையை பின்பற்றி போனாயோ, என்னிடத்தில் என்ன அநியாயம் நீ கண்டாய் சொல் மனமே. இயேசு சிலுவையிலே உனக்காக உயிர் கொடுத்தார், உள்ளம் உடைந்த வண்ணம் உன்னை கேட்கின்ற. இயேசு சிலுவையிலே நற்குல திராட்சை செடியாக நாட்டினேன் முன்னை எனக்காக, ஆகாத திராட்சை கொடியாக நீ மாறி போனதென்ன. இயேசு சிலுவையிலே உனக்காக உயிர் கொடுத்தார், உள்ளம் உடைந்த வண்ணம் உன்னை கேட்கின்ற, என்னை கேட்கின்ற. சோத்திரிக்கிற ஆண்டவரை துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிறோம், வணங்குகிறப்பா. உன்னுடைய கிருபை நிழலுக்குள் நாங்கள் ஓடி வருகிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் தொடங்கி ஆண்டவரை உன்னுடைய மூன்று விதமான நிழலை குறித்து நாங்கள் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்து கிருபை நிழல், அண்டிக்கொள்ளுகிற நிழல், துணையாயிருக்கிற நிழல் இது போதும் கர்த்தாவே. மாயையான நிழல் வேண்டாம்,
அந்த நிழலிலே நாங்கள் சந்தோஷப்பட்ட காலங்கள்லாம் போதும் ஆண்டவரே. அந்த நிழல் வேண்டாம் ஆண்டவரே, எல்லாமே மாயா இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, நிலையான சந்தோஷம், நிலையான மகிழ்ச்சி, நிலையான கர்த்தாவே எங்களுக்கு வாழ்வு வேண்டுமென்றால், ஒரு மலர்வு மலர்ந்த வாழ்வு, புது வாழ்வு வேண்டுமென்றால், ரூத்துக்கு கிடைத்த அந்த புது வாழ்வு வேண்டுமென்றால், நாங்களும் கூட ஆண்டவரே அந்த அண்டிக்கொள்ளுகிற கிருபை அண்டிக்கொள்ளுகிற நிழலுக்குள்ளாய் ஆண்டவரே, அந்த கிருபையின் நிழலுக்குள்ளாய் ஆண்டவரே துணையாயிருக்கும் நிழலுக்குள்ளாய் ஓடி வர உதவி செய்வீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே. எனக்கு யார் நிழலாயிருப்பார், நான் இவர்களை நிழல் என்று நினைத்தேனே, அவர்களை நிழல் என்று நினைத்தேனே, எல்லாம் மாயாகிவிட்டது என்று சொல்லி கடந்து போகிறோம் அல்லவா. இந்த அருமையான பதுங்கு குழி நிழலா இருந்தது மற்றவர்களுக்கெல்லாம், ஆனால் ஒரே ஒரு வயதானவருக்கு மட்டும் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன் மட்டுமே ஆண்டவரே அவருக்கு நிழலா இருந்தார். அந்த நிழலுக்குள்ளே அவர் மறைந்து கொண்டார் ஆண்டவரே. அது போல நாங்களும் கூட கர்த்தாவே, மாயையான நிழலுக்குள் போகாதபடி, ஆமணக்கு நிழலில் சந்தோஷப்படாதபடி, அந்த குடிசையின் நிழலிலே மகிழ்ச்சியோடு இல்லாதபடி ஆண்டவரே, மெய்யான தேவன் எங்களுக்காய் பரிதவிக்கக்கூடிய ஆண்டவருடைய நிழலிலே நாங்கள் எப்பொழுதும் உன்னதமானவரின், அந்த சர்வ வல்லவரின் நிழலில் வந்து அடையும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிறீர், வழி நடத்துகிறீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் தர வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.